welcome to Morning Cafe. தர்ஷிகா, ஜென்ரலாக மியூசிக் எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான பதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக, டிப்ரெஷன் போகிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்மளோட பிரெயினில் வந்து டோப்பமைன் லெவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டோப்பமைன் லெவல்ஸ் கம்மி ஆகும் போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுமா. ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்கு தான் நம்ம மியூசிக் கேட்குறோம். ஸோ டோப்பமைன் லெவலை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மியூசிக் கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டோப்பமைன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டோப்பமைன் லெவல்ஸ் கம்மி ஆச்சுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த டோப்பமைன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம மியூசிக் கேக்குறோம். சோ நம்மளோட டோபமைன் லெவலை வந்து டெய்லி நம்ம சுசித்ரா தான் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படினு நினைக்கிறேன். சோ அவங்களோட பாடல் மூலமா, சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தர்மவதி அப்படிங்கற ஒரு ராகத்துல இருந்து ரொம்பவே அழகான ஒரு பாடலை நமக்காக பாடி காமிக்க போறாங்க. சோ அது என்ன பாடல் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ராகம் 16, பாடல் 11. பஜன சேயராதா, பஜன சேயராதா, ஓ மனசா ஸ்ரீராமுனி பஜன சேயராதா, ஓ மனசா ஸ்ரீராமுனி பஜன சேயராதா. அஜபவேந்திராதினு துணி, அஜபவேந்திராதினு துணி, அஜபவேந்திராதினு துணி, சுஜனவனலோலுனி, அஜபவேந்திராதினு துணி, சுஜனவனலோலுனி, அஜபவேந்திராதினு துணி, சுஜனவனலோலுனி, பஜன சேயராதா, ஓ மனசா ஸ்ரீராமுனி பஜன சேய பரநாரி சகோதருணி, பரிபூர்ண காமினி, தரணி ஜமனோஹருணி, பரவாசுதேவுனி, சரணஜனதாருணி, சரசிருஹநேத்ருணி, நிரவதி சுகதாயகுணி, பிரணமாத்முனி பக்தபாலினி, நிரவதி சுகதாயகுணி, பரமாத்முனி பக்தபாலுனி, பஜன சேயராதா, ஓ மனசா ஸ்ரீராமுனி பஜன சேயராதா. அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். தர்மவதி அப்படிங்கிற ராகத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த தர்மவதி ராகத்தில் இன்றைக்கி பாடின எந்த கம்போசிஷன் பஜன சேய ராதா. இது மைசூர் திரு வாசுதேவாச்சாரியார் அவர்களுடைய கம்போசிஷன். ரொம்ப முக்கியமான ஒரு கம்போசிஷன். அதாவது தர்மவதி அப்படின்னு எடுத்துட்டா சில கம்போசிஷன் தான் அதில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பாப்புலர் கம்போசிஷன்ஸ் இந்த பஜன சேய ராதா அப்படிங்கிற கீர்த்தனை. இந்த கீர்த்தனத்தில் மைசூர் வாசுதேவாச்சாரியார் அவர்கள் நமக்கு ஸ்ரீராமனை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். ராமன் எப்பேற்பட்டவர், இந்த ராமனுடைய குணாதிசயங்கள் எப்பேற்பட்டது, அவருடைய அழகு எப்பேற்பட்டது, இதெல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு வரார். அந்த ஸ்ரீராமனை பஜிப்பாய் மனமேங்கிறார். பஜன செய்ய ராதா, அவரை பஜிக்கலாம் இல்லையா, பஜிக்க வராதா, ஸ்ரீராமுனியை நம்ம பஜனை பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்போசிஷன் தர்மவதி ராகத்தில். இது வந்து கச்சேரியில் பாடும் பொழுது ஒரு சப்மெயினாக நம்ம பாடுவோம். அதாவது இதில் வரக்கூடிய நிரவதி சுகதாயகுணி இந்த லைனை வந்து நிரவல்ல கூட பாடுறது உண்டு. நிரவதி சுகதாயகுணி, நிரவதி
சுகதாய குனி பரமாத்முனி பக்த பாலுனி நிரவதி சுகதாய குனி அப்படின்னு நரபல் பாடி சனிதபம நிரவதி சுக ரீச ரீசனிதபத நிதபம நிரவதி சுக அப்படின்னு கிறிஸ்பா இதில் ஸ்வரங்கள் பாடுறது உண்டு. அப்படி ஒரு சப்மெயினாக எடுத்து பாடக்கூடிய பீசஸில் ஒன்று இந்த பஜனை செய்ய ராதா அப்படிங்கிறது. ஒரு பக்கம் இதை பார்க்குறோம், இன்னொரு பக்கம் சினிமா மியூசிக் அப்படின்னு வந்தால் திரை இசையில் இந்த தர்மவதி ராகம் எப்படியெல்லாம் கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 7G ரெயின்போ காலனி அப்படிங்கிற படத்தில் யுவன் சங்கர் ராஜா சார் இசையில் ஹரீஷ் ராகவேந்திரா அவர்களும் மதுமிதாவும் சேர்ந்து பாடின ரொம்ப அழகான ஒரு சாங் இருக்குது. கனா காணும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள் கலையாத கோலம் போடுமோ, விழி போடும் கடிதங்கள் வழி மாறும் பயணங்கள் தனியாக ஓடம் போகுமோ, இது இடைவெளி குறைகிற தருணம் இரு இதயத்தில் மெல்லிய சலனம் இனி இரவுகள் இன்னொரு நரகம் இளமையின் அதிசயம், இது கட்டியில் நடந்திடும் பருவம் தினம் கனவினில் அவரவர் உருவம் சுடும் நெருப்பினில் விறகும் விரும்பும் கடவுளின் ரகசியம் அப்படின்னு வருது. இதயம் மிகு பேசிடும் பாஷை அப்படின்னு இதில் ஒரு வாய்ஸ் பேஸில் வரும், ஒரு வாய்ஸ் ஹையில் வரும். இப்படி ரொம்ப அழகாக இந்த கம்போசிஷனை யுவன் சங்கர் ராஜா சார் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கார் தர்மவதி ராகத்தில். இதில் இன்னும் சரணம் இல்லாமல் ரொம்ப பியூராக இருக்கும் அந்த தர்மவதியில். யூஸ்வலி ஏன்னா அந்த தர்மவதிங்கிற ராகத்தை எடுத்துக்கும் பொழுது சில பேர் அதில் வந்து ஒரு மதுவந்தி லைட் ஆட் பண்ணுறது உண்டு, சில பேர் அதில் கொஞ்சம் ப்ராபப்ளி கொஞ்சம் ரஞ்சினி மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் வரத்துக்கு ப்ராபபிலிட்டி உண்டு. அப்படி இல்லாமல் இந்த பாட்டு வந்து முழுக்க முழுக்க அந்த தர்மவதி எப்படி இருக்குமோ அப்படி வந்த ஒன் ஆஃப் த ரீசன்ட் கம்போசிஷன்ஸ். அண்ட் மோஸ்ட் ரீசென்ட்லி ஒரு கம்போசிஷன் விஸ்வாசம் படத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஹரிஹரன் சார் அண்ட் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடின பாட்டு இமான் சாரோட இசையில் வந்தது. வாணி 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 நானும் மேகம் தானே என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே, மண்ணருகிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே, சொல்ல முடியாத காதலும் சொல்லிலடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றுதே நீதானே, பொஞ்சாதி நானே உன் சரிபாதி நீதானே, பொஞ்சாதி நானே உன் சரிபாதி வாணி வாணி வாணி. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இதில் ஆனால் சரணத்தில் ஒரே ஒரு நோட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அந்த ஒரு நோட் மட்டும் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்குது, மற்றபடி திரும்ப இது ஃபுல்லஸ்டாக தர்மவதியாக இருக்கும். நீதானே அப்படின்னு வரும் இந்த சரணத்தினுடைய வரிகள் பார்க்கும்பொழுது அதோட டியூன் அப்படி வரும். ஸோ தர்மவதியில் என்னென்ன கம்போசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு சுவாரஸ்யமான ராகத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். தர்ஷிகா, ஜென்ரலாக சில பேருக்கு வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஆனால் திடீர்னு வந்து அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்லாம் முன்னாடி கிடையாது, பட் இப்போ வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆகிட்டேன், அதே மாதிரி ரொம்ப லேசி ஆகிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பீரியாடிக்கலாக வந்து சில சேஞ்சஸ் வந்து எல்லாரோடைய இதுலேயும் நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் நம்ம பார்க்கறது உண்டு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து கட்டம் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் நம்புறீங்களா அதை? அதாவது கட்டத்துறைக்கு கட்ட சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து குட் டைம்ஸும் இருக்கும் பேட் டைம்ஸும் இருக்கும். ஸோ அதை வந்து
வந்து நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் நிறைய ஜோஷியர் வந்து சொல்லுவாங்க இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணணும், இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமான டைம், ரொம்பவே பேடான டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட் டைம் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம அப்படி சேஞ்ச் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட அஸ்ட்ராலஜர் வந்து ரொம்பவே அழகாக நமக்கு டெய்லி வந்து நிறைய அஸ்ட்ராலஜி பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கும் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது கேட்குறதுக்கு நானும் நீங்களும் ஆர்வமாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் ஆஸ்ட்ரோ 360. பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நண்பர்களே, நேயர்களே, என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய பாக்கியவான்களே, நம்ம நிகழ்ச்சியில் வந்து கடந்த நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயத்தை நமக்கு உறுதிப்படுத்துது, அதே மாதிரி இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம் எந்த மாதிரியான அமைப்பை எந்த மாதிரியான விவரங்களை நமக்கு நிச்சயப்படுத்துதுங்கிற விஷயத்தை பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து லக்னத்துக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய தைரியம் எப்படி இருந்துகிட்டு இருக்கும், வீரியம் எப்படி இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தைரியமாக இருந்துகிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தை பயப்பட மாட்டாங்க, பின் விளைவுகளை பற்றி யோசிக்காத முடிவெடுக்கக்கூடிய உறுதியான ஸ்திரத்தன்மை இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கும் பொழுது கம்பீரமாக முறுக்கு மேசையோடு இருந்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளக்குள்ள மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து தேவையில்லாத பயத்தோடு, அதாவது கௌரவம் இல்லாத ஒரு தேவையில்லாத ஒரு கலகலப்பு இல்லாத ஒரு அதாவது தனக்கு தானே ஒரு குழப்பமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. கௌரவமாக இருக்கிற மாதிரி காட்டிக்க முடியுமே தவிர்த்து உண்மையாலுமே கௌரவமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு. இந்த சூழ்நிலைகளை உங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய அப்பட்டமான சூழ்நிலைகளை நிச்சயமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இந்த தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் வீரியமாக செயல்படுறது, அதாவது தேவையில்லாத வேகம் அப்படிங்கிறத விட அந்த வேகத்தோடு விவேகம் இருக்கணும் இல்லையா, அந்த விவேக செயல்பாடு வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதாவது 24 மணி நேரமும் நம்ம வந்து நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறது அப்படிங்கிறத விட அந்த உழைப்பை மதித்து தகுந்த நேரத்தில் உகந்த உழைப்பை வெளிப்படுத்தி மிகப்பெரிய சிறப்பையும் மதிப்பையும் நிறைய பேர் சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி வீரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இதே மூன்றாம் இடம் அதாவது தைரிய வீரியஸ்தானத்தை வச்சு இளைய சகோதரர் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இளைய சகோதரருக்கு எந்த மாதிரியான கண்டம் இருந்துகிட்டு இருக்குது, அவருடைய ஆயுள் எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது, அவருடைய எதிர்காலம் எப்படி இருந்துகிட்டு இருக்கும், உங்கள் இருவருக்குள்ள எவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது, யார் சேர்க்கக்கூடிய செல்வம் நேர்மையானவைகளை சேரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அறுதியிட்டு உறுதியாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அடுத்து நான்காம் இடம், ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மாதுஸ்தானமாகவும் சகோதரஸ்தானமாகவும் வாகனஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய இந்த நான்காம் இடத்தை வச்சு, அதாவது சுகஸ்தானமாக கூட இந்த நான்காம் இடத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் சுகமான வாழ்க்கை வாழ்வாரா, மிதமான வாழ்க்கை வாழ்வாரா, துன்பமான வாழ்க்கை தான் இருந்துகிட்டு இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் மாதுருஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மாதுருஸ்தானம் அப்படிங்கிறது தாயாரை பற்றி, உங்களுடைய ஜாதகம் அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மாதுருஸ்தானத்தை வச்சு அவருடைய தாயார் எப்படி இருந்துகிட்டு இருப்பார், தாயார் மூலமாக இவருக்கு எந்த மாதிரியான நன்மை, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், தாயார் மூலமாக எந்த விதமான நன்மையை நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, தாய்மையை பற்றி நம்ம பேசலாமா, தாயை பழிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரியான கேள்வி ஞானம் உள்ள பாக்கியவான்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், தாய்மை அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம்தான். பொய்மை இல்லாத ஒரு தாய்மை, உண்மையான தாய்மை அப்படிங்கிற விஷயத்தில் உலகத்தில் யாருக்குமே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால எத்தனையோ குடும்பத்தில் தாய் தான், அதாவது பெற்ற தாயார் தான் முதல் எதிரியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் நிறைய வீடுகளை வந்து பாருங்கள், திருமணமானதுக்கப்புறம் தாய் வந்து அதாவது தாயாரே பேயாக மாறக்கூடிய சூழ்நிலை, அதாவது தாய்ங்கிற தகுதியை மிகுதியாக்கி வேறு வகையில் வந்து தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பெற்ற தாயே வந்து இதை பண்ண வேண்டாம் அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரி உங்க
உங்களுக்கு தாயாக இருக்கிற அந்த தாய் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து தாயாகவே இருந்துட்டு இருப்பாங்களா, அல்லது உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதாங்கிற விஷயத்தை அந்த தாய்க்கே தெரியாத ஒரு சூழ்நிலையை உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் தாயாராக இருந்தவங்க அதற்கப்புறம் உங்களுக்கு தாயாராக இருக்க முடியாமல் நேர் எதிர்மறையாக உங்களுக்கு செயல்படக்கூடிய தகுதியை உங்களுடைய ஜாதகத்தை வச்சு 6 மாதத்திலேயே தெரிஞ்சுக்க முடியுங்கிற அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது இடம். அதே மாதுர்ஸ்தானத்தை வச்சு தாயாருடைய ஆயில், அதாவது உங்களுடைய தாயார் 100 வருஷம் வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம், அதே மாதிரி 150 வருஷம் வாழணுங்கிற எண்ணம் உங்கள் சொந்த மந்தங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் தாயாருடைய ஆயுள் தகுதி எந்த வயசு அப்படிங்கிறத நிச்சயப்படுத்தக்கூடிய அமைப்பு 4வது இடம் என்று சொல்லக்கூடிய மாதுர்ஸ்தானத்தை வச்சு நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். தாயாருக்கு எந்த மாதிரியான நோய் வரும், எந்த மாதிரியான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது, எந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது, எந்த மாதிரியான ஆயுள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அப்பட்டமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு அதாவது இந்த 4வது இடம், அதாவது மாதுர்ஸ்தானம், சுகஸ்தானம், சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது இடத்துக்கு இருந்துட்டு இருக்குது. 4வது இடத்தை வச்சு சகோதரஸ்தானத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில குடும்பங்கள் வந்து சகோதர பாசத்தின் மூலமாக சத்தியமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்குது. நிறைய குடும்பங்களில் சகோதரர் மூலமாகத்தான் தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத மாந்திரியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நாம் தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்ச்சியில் நேரம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்த நிகழ்ச்சியில் வந்து அடுத்து வரக்கூடிய மீதி ஸ்தானங்களை வந்து நம்ம விரிவாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் ஏற்றம் காணாதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் காணாதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் பலம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஸ்வதிஷா, நான் வந்ததுல இருந்து இருமிட்டே இருக்கேன் இல்லையா? சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஜெனரேஷன்ல எல்லாம் நம்மளோட முன்னோர் காலத்துல எல்லாம் இப்ப இருமிட்டே இருந்தா அவங்க வந்து உடனே வந்து பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நல்ல மிளகு தட்டி வந்து ரசம் வச்சு கொடுப்பாங்க. அது இப்ப கூட எங்க அம்மா வந்து ஃபாலோ பண்றாங்க. பால்ல வந்து மஞ்சத்தூள் கலந்து நைட்டு வந்து குடிச்சா வந்து சளி எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளே வந்து நம்ம வந்து பாட்டி கிட்ட இருந்தோ இல்ல நம்ம அம்மா கிட்ட இருந்தோ தெரிஞ்சுக்கிறோம். சோ இதுல இருந்து வந்து உனக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உணவே மருந்து அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம வந்து நல்ல ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு எந்த நோய் வந்தாலுமே வந்து ஃபுட்டுலேயே நம்ம வந்து அதை குணப்படுத்திடலாம். தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுக்க அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் கூட நம்மளுக்கு வரும். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்ம மெடிசனை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட உணவுலையே டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவுலையே எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கும் நம்மளோட மூலிகை மருத்துவர் தங்கதுரை என்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நமக்காக கொடுக்குறாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நமஹ. நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமையல் சார்ந்த உணவு பொருள்களில் இருந்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்ப்பது எப்படி என்பது குறித்தான மருத்துவ செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். தூக்கமின்மைக்காக கசகசா பால், அதை எப்படி செய்யலாம், கசகசானுடைய மருத்துவ குணம், அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். முதல்ல செய்முறை, கசகசாவை பயன்படுத்தும் பொழுது லேசாக அதை வறுத்துக்கணும், சிறு தீயில் வறுக்கணும், கருக விடக்கூடாது. அந்த சூடு பண்ணால் போதும். தூக்கமின்மைக்காக நம்ம பல மருந்துகளை பயன்படுத்துகிறோம். தூக்கம் இல்லாதனால நிறைய பேர் இரவு நேரத்தில் அவதிப்படுறாங்க. அந்த வகையில் இயற்கை சார்ந்த பக்க விளைவுகள் இல்லாத
ஒரு மருந்து தூக்கத்தை வரவழைக்க கசகசாவை எவ்வாறு மருந்தாக பயன்படுத்தலாம். இப்போ லேசாக வறுத்தாச்சு, இப்போ இதை அரைக்கணும். அரைக்கிறதுக்காக நம்ம கல்வத்தை பயன்படுத்துகிறோம். ஒன்றிரண்டாக கூட அரைக்கலாம், நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. லேசாக நெய் விட்டு கூட பிசறி வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி ஜலிச்சும் பயன்படுத்தலாம். இவ்வாறு ஒன்று ரெண்டாக இடித்தும் அரைத்தும் பயன்படுத்தலாம். ஓரளவுக்கு இடிபட்டிருக்கு. இது பால் ஒரு சிறிய அளவிற்கு எடுத்து அந்த பாலுடன் கசகசாவை கலக்கணும். இப்படி கலந்து படுக்கைக்கு முன்னதாக இதை குடிக்கிற வழக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தூக்கமின்மை என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு நீங்கி நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். காய்ச்சிய பசும்பாலை பயன்படுத்தலாம். இது ஒரு பெரிய செய்முறையில் சின்ன விஷயந்தான். லேசாக நெய் விட்டோ ஒரு எண்ணெய் விட்டோ கசகசாவை வறுத்துக்கிறோம், பொடி பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க. ஒரு காய்ச்சி ஆறின பசும்பாலில் தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இது ஒரு தேக்கரண்டி அளவு பாலில் கலந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் இயல்பான ஒரு தூக்கம் ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கசகசா நம்முடைய மசாலா கலந்த உணவு வகைகளில், குறிப்பாக அசைவ உணவு செய்யக்கூடிய நேரத்தில் பல்வேறு வகையான மசாலா குழம்பு வகைகளில் கசகசா கட்டாயமாக பயன்படுத்தப்படுது. அந்த வகையில் தாது சக்தியை பெருக்கக்கூடிய தன்மை கசகசாவிற்கு உண்டு. அடுத்ததாக மற்றொரு மருத்துவ குணம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரணத்தினால குறிப்பாக அஜீர்ண குறைபாட்டின் காரணமாகவோ அல்லது கிருமிகள் காரணமாகவோ பேதி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இரத்த பேதியாக இருந்தாலும் சீத பேதியாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நிற பேதிகள், அந்த நேரத்தில் இந்த கசகசாவை இதே போன்று அரைத்து பாலிலே கலந்து குழந்தைக்கு பெரியவருக்கு அந்தந்த வயதிற்கு தக்கவாறு இதை மருந்தாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த பேதியானது தடுத்து நிறுத்தப்படும். பேதி ஆகிட்டே இருக்கு, நம்ம முறையாக அதை கவனிக்கலை அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து சர்க்கரை சத்து இவைகளெல்லாம் குறைந்து நமக்கு களைப்பு ஏற்பட்டு மயக்கம் வந்துடும். ஆகவே எந்த வகையான பேதியாக இருந்தாலும் அது ஏற்படுறது ஒரு இயற்கையான நிகழ்வாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இயற்கையான நிகழ்வு எப்படி ஏற்படும், அவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்து கழிவுகள் முறையாக வெளியேறலை அப்படின்னா ஒரு நாளைக்கு இயற்கையாகவே பேதி ஏற்பட்டுரும். ஆனால் சாப்பிட்ட உணவு ஒத்துக்கலை, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பேதி ஏற்படுது, அதிகப்படியான நீர் சத்து விரயம் ஏற்படுது, நமக்கு களைப்பு வர மாதிரி இருக்குது, மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம் இந்த பேதி நிற்கவே இல்லை. சித்த மருத்துவத்தில் பேதி மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு முறை உண்டு. அந்த முறை பிரகாரம் பேதி ஒரு 7-8 தடவை ஆன பின்னாடி கூட பிள்ளை வளர்த்தின்னு சொல்லக்கூடிய வசம்பை சுட்டு கறியாக்கி அந்த கறிப்பொடியை தேனில் கலந்து சாப்பிடுவாங்க ஒரு சிலர், சாப்பிட அறிவுறுத்தப்படுது. அதற்கு கூட நிற்கலை அப்படிங்கிற நேரத்தில் இந்த கசகசாவை அரைத்து பாலிலே கலந்து சாப்பிட அந்த பேதியானது நிற்கும். நம்முடைய ஆரோக்கியம் அங்கே காக்கப்படுகிறது. கசகசா மூன்று தன்மை, குறிப்பாக தூக்கமின்மை பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு 5 பவர் 10 பவர்னு அவங்கவுங்க தூக்கமின்மைக்காக மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க காலங்காலமாக. ஒரு மருந்து தொடர்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளுக்கும் நாம் ஆளாக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இயற்கை சார்ந்த கசகசா போன்ற இந்த மருத்துவ குறிப்புகளை தெரிந்து வைத்து கொண்டு தூக்கத்திற்காக அதை நாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் நல்லதொரு ஆரோக்கியத்தை அது வளர்க்கும். தாதுவை பலப்படுத்தக்கூடியது என்பதனால் கசகசாவில் அல்வா செஞ்சு சித்த மருத்துவத்தில் கசகசா அல்வா என்கின்ற ஒரு முறையும் இருக்கிறது. அதே போல் பேதியை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை கசகசாவிற்கு உண்டு. நம்முடைய சமையலில் பயன்படுத்தக்கூடிய கசகசா என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ பொருளிலிருந்து இன்றைக்கு நாம் எவ்வாறு ஆரோக்கியம் வளர்க்கலாம் என்பது குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
தர்ஷிகா, ஜென்ரலாக நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோடைய ஸ்பீச்லாம் கேட்கும் போது அவங்க முக்கியமாக வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக இருக்கிறது. சுறுசுறுப்பாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம், அண்ட் பிரெயின் வந்து இன்னும் நல்லா திங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வேலையை வந்து நம்ம இன்றைக்கே செஞ்சிட்டோம்னா சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வேலையை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாலே வந்து அங்கே தான் பிரச்சனை வருது. ஆனால் நாளைக்கு இருக்கிற வேலையை இன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த லேசி பர்சன்ஸ்க்கு இருக்க ஒரே கோட் என்ன தெரியுமா, டுமாரோ நெவர் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு அப்படியே அதை தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு காரியத்தையும் வந்து நம்ம வந்து தள்ளி போடவே கூடாது. அன்னைக்கு வேலையை நம்ம அன்னைக்கே முடிக்கிறோமா, இல்லை அடுத்த நாள் வேலையே நம்ம இன்னைக்கே முடிக்கிறோமா அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்து மாறுவோம். ஸோ நானும் நீயுமே இவ்வளோ மோட்டிவேஷனலாக பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எவ்வளோ அழகாக பேசுவார் இல்லையா. ஸோ வாங்க பார்க்கலாம் வெற்றி நிச்சயம். நன்று கருது நாளெல்லாம் வினைசை, கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, வெற்றி நிச்சயத்தில் இன்று பார்க்க இருப்பது திங் திங் டைம். அது என்னங்க திங் திங் டைம்னு யோசிக்கிறீங்களா? சமீபத்தில் ஒரு கோடீஸ்வரரை சந்திக்கிறதுக்கு நான் போயிருந்தேன். அவர் பெரிய பிஸ்னஸ்மேன். அவரை சந்திக்கும் போது அவர் எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் டைமில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ கூட இருக்கிறவட்ட, ஏங்க உள்ளதானே இருக்காரு, ஏன் சும்மா தான் இருக்கிறாரு பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இது அவரோட யோசனை நேரங்க அப்படிங்கிறார். திங்கிங் டைம், அதைத்தான் திங்க் திங்க் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க யோசனை அப்படின்னா, ஒரு நாளில் அவர் ஒரு டைமோ ரெண்டு டைமோ ஒரு 10 நிமிடங்களை ஒதுக்கிக்கிறார். அந்த 10 நிமிடங்களில் எதுக்காக இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்னைய நோக்கி நம்ம இந்த வேலையை செய்யணும், இதன் மூலமாக என்ன வெற்றி அடையணும், அதை செய்யறதுக்கு என்ன தப்பு இருக்குது, என்ன சரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவர் யோசிக்கிறாருங்க. அந்த யோசிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்கி வச்சுக்கிறாரு. அந்த மாதிரி காலையும் மாலையும் ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்கி செய்யறது சரியா, செஞ்சிட்ருக்கிறது சரியா, செஞ்சு முடித்தது சரியா, இன்னும் என்ன செஞ்சால் சரியாக அமையும் அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறாருங்க. அப்படி யோசித்ததுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய செயலில் ஒரு பெரிய அளவில் ஒரு சக்தி வருவதையும் அதில் வெற்றி அதிகரிப்பதையும் நாங்களே பார்க்குறோம். அவர் எப்போ இந்த 10 நிமிஷம் உட்கார்ந்து வராரோ ஒரு புது ஐடியாவோடு வருவார். அந்த விஷயத்தை நாங்கள் செய்யும் போது எங்கள் டீமுக்கே பெரிய சக்ஸஸ் கிடைக்குதுங்க அப்படின்னாங்க. பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? நம்மளும் டெய்லியும் வேலை செய்கிறோம், ஆனால் வேலையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்க மாட்டேங்குதே. ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரே மாதிரி செஞ்சால் ஒரே மாதிரி வெற்றி தானே கிடைக்கும், அதை கொஞ்சம் மாற்றி செஞ்சால் தானே மாற்று வெற்றிகளும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை மாற்றணும், முன்னேற்றத்தை கொண்டு வரணும், கோடிகளை குவிக்கணும்னா நீங்கள் இந்த ரகசியத்தை பயன்படுத்தலாமே. ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 10 நிமிஷம், மாலையில் ஒரு 10 நிமிஷம், இந்த நாள் ஏன் எதற்கு எப்படி செயல்படுத்தினால் வெற்றியை குவிக்க முடியும் என்று யோசனை செய்யுங்கள். இந்த யோசனை யாருக்காக? உங்களுக்கே உங்களுக்காக. அந்த உங்களுக்கே உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த 10 நிமிட யோசனை அந்த நாளில் இன்னும் உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும், இன்னும் உங்களின் தெளிவு அதிகரிக்கும், உங்கள் தோல்வி குறையும், வெற்றி அதிகரிக்கும். இந்த ரகசியங்களை பல்வேறு விதமான கோடீஸ்வரர்களும் பெரிய பெரிய தலைவர்களும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய கோடீஸ்வரர்கள் ரொம்ப இயல்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாமும் இந்த 10 நிமிடத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிங்க. 10 நிமிஷம்தான் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு தோணலாம், ஆனால் நீங்கள் இதை சரியாக தினம் தினமும் அணுதினமும் செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அதற்கு தனியாக ஒரு நோட் பேடு வையுங்க, ஒரு பென் வையுங்க, அமைதியாக கண்ணை மூடி எதையுமே யோசிக்காதீங்க, ரிலாக்ஸ். அதற்கப்புறம் இந்த நாளில் இப்போ செஞ்சிட்ருக்க வேலையில் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அப்படி யோசிக்கும் போது புது புது ஐடியாக்கள் உங்களுக்குள்ளே இருந்தே வரும். அந்த ஐடியாக்களை நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தி பாருங்கள். அவ்வாறு செயல்படுத்த பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய வேலையும் மேம்பாடு அடையும். ஆம், ஒரு வைரத்தை பட்டை திட்டத்தான் வைரம் ஜொலிக்கும், ஜொலிக்கக்கூடிய வைரம் தரம் அதிகரிக்கும், அந்த தரத்திற்கேற்ற விலையும் அதிகரிக்கும். அதுபோல்தான் நம்மை நாமே பட்டை தீட்டிக்கொள்ள வேண்டும். அந்த பட்டை தீட்டுதல் என்பது இந்த 10 நிமிடங்களாக நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் அது
உங்களை மேம்படுத்தும். அது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வாழ்வில், அனைத்து விதத்திலையுமே உங்களை மேம்பாடு அடைய வைக்கும். இதை மெயினாக நீங்கள் செய்கிறதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. யார் ஒருவர் தனக்கு எது வரும் எது வராதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீருவார். வராததை குறைத்து விட்டு வருவதை அதிகப்படுத்துபவன் தான் வெற்றியை குவிக்கின்றான். ஸோ உங்களுக்கு எது வரும், எம்எஸ் தோனின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கிரிக்கெட்டை ப்ரெஷர் டைமில் போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுவார், அவருக்கு பவுலிங் வராது, அதனால் எது வருதோ அதை திறன்பட செய்கிறார், அதில் பெரியால வராரு. அதுபடி தான் நமக்கு வராததை போய் முட்டி 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 செஞ்சு அதில் தோக்கிறத விட இதுதான் வரும், இது மட்டும்தான் வரும் என்பதை தெரிந்த பிறகு அதில் உங்களை முழு கவனமும் முழு திறமையையும் செலுத்தி அதில் நீங்கள் வெற்றி அடையுங்கள். அவ்வாறு நீங்கள் எது வரும் எது வராது எது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த திங் டைமை பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 2-10 நிமிடங்கள் உங்களுக்காக இன்று முதல் யோசனை நேரமாக பயன்படுத்துங்கள். இந்த யோசனை நேரம் உங்களின் வெற்றி நேரமாக ஆரம்பிக்கும். அது உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாகவும் இருந்தே தீரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் முதல் இந்த சூட்சம நேரத்தை பயன்படுத்துங்கள், வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். அது வரைக்கும் நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வையுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க வெல்க, நன்றிகள் கோடி. தர்ஷிகா, ஜென்ரலாக ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஸோ என்ன வேலை செஞ்சாலும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்மளோட பாடியும் சரி நம்ம பண்ணுற வேலைக்கும் வந்து ஒரு மீனிங் கிடைக்கும். அப்போ தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒர்க் அவுட்லேயே எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து டெய்லி ஜிம்முக்கு போகிறோம் இல்லையா, ஸோ எவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படியோ அதே அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் டைமும் வந்து கண்டிப்பாக தேவை. அதுவும் முக்கியமாக வந்து 20-30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாலிடாக 9-10 hours தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப கம்மியாக தூங்குறாங்க, ஒரு 5-6 hours தான். முக்கால்வாசி வந்து இந்த நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கிறவங்க இல்லைனா வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க நைட்டில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்லீப் பேட்டர்னை வந்து பாதிக்கப்படும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்னு இருக்கும். ஸோ ரொம்ப நம்மளால் வந்து ரொம்ப நேரம் தூங்க முடியாது. ஒரு நார்மல் ஸ்லீப் ஹவரே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து 8 hours அப்படின்னு சொல்லுவாங்க, 7-8 hours சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 20-30 ஏஜ் இருக்கவங்க ஒரு 9-10 hours ஆகுது நம்ம வந்து டெய்லி தூங்கணும். பட் இப்போ இருக்க என்வாயர்மெண்ட்டில் வந்து யாரும் அந்த மாதிரி தூங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அண்ட் இந்த ஒர்க் அவுட்லாம் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி யோகா நம்ம பண்ணி முடித்தாலும் சரி, எந்த ஒர்க் அவுட் ஜிம்மா இருந்தாலும் சரி யோகாவா இருந்தாலும் சரி, லாஸ்ட்டா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மேட் விரிச்சு நம்ம அப்படியே படுத்துறோம், நம்ம கை கால்லாம் வந்து அப்படியே விரிச்சுட்டு அப்படியே படுத்துறோம். ஏன் அப்படி தூங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அப்படியே கட கட கடகடன்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியத்துல வந்து நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதே போல வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து அடுத்த பகுதியில காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் ஹெல்தி லைஃப். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த ஒரு வியாதியோடு நம்ம போராடிட்டுருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயோட நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா முதல் நம்ம பரிசோதனை செய்து பார்க்குறது என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இந்த சர்க்கரை நோயிலிருந்து கண்டிப்பாக நம்மளால் முழுமையாக வெளியில் வர முடியும். அந்த காலத்தில் வந்து சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே, இப்போ ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து மினிமம் ஒரு 2-5 பேருக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் இருக்கும். அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா, இவங்க ஒரு பெரிய வியாதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள பார்ப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நபருக்கு வந்து சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? நம்மளோட வாழ்வியல் முறை தான். நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வந்து ஒப்பிட்டு பேசுகிறோம். பட் ஆனால் நம்ம உணவு முறைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் எதனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க,
ஏன்னா அவங்க வந்து முழுசாக வந்து சிறுதானிய உணவுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸு, அதுக்கப்புறம் நார் சத்து பொருட்கள் எல்லாமே அவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்க. கூட வந்து வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போது இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து பாலிஷ்டு ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழுசாகவே அந்த நெல்லில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறு விஷயம் கூட இல்லாமல் நம்ம ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு அரிசியாக இருந்தால் அது வந்து ரொம்ப மங்கலாக ரொம்ப டிம்மாக இருந்தால் அந்த அரிசியை நம்ம வாங்குறது கூட இல்லை. ஸோ நல்ல ஷைனிங்காக பளபளப்பாக இருந்துச்சுன்னா விலை அதிகமாக இருந்தாலுமே நம்ம அந்த அரிசியை தான் கொண்டு நம்ம உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு மெயினாக அந்த சர்க்கரை வியாதி வருது. நம்ம நெல்லில் இருக்கக்கூடிய அந்த தோலில் வந்து நிறைய வந்து நமக்கு உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மெயினாக வந்து இந்த சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும். ஸோ அதனால் நமக்கு மெயினாக வந்து கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் கைக்குத்தல் அரிசி கிடைக்கல, என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இரண்டு வேளை வந்து சிறுதானிய உணவு வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. மதியம் ஒரு வேளை மட்டும் நீங்கள் அரிசி சார்ந்த உணவாக எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் சாதத்தை வந்து வடித்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. இப்போ இந்த சர்க்கரை நோய் வந்து எதனால் வருது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா சோம்பேறியாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வருது. உடல் உழைப்பு வந்து யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே சர்க்கரை வியாதி வரும். அது கூட வந்து நம்ம உணவு எடுத்து எடுத்து வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது, அதாவது நம்ம எடுக்கிற உணவு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வெளியில் கலோரிஸாக போகணும். அப்படி இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே உடல் உழைப்பு இல்லாமல் அதே மாதிரி நல்லா ஹெவி ஃபுட்ஸாக எடுத்துக்கிறோம். மெயினாக வந்து அந்த கொலஸ்ட்ரால் நிறைஞ்ச ஃபுட்டான நான்வெஜ் நிறைய எடுக்கிறது, இல்லை கொழுப்பு சார்ந்த வெஜ்ஜாக இருந்தால் கூட கொழுப்பு சார்ந்த உணவுலாம் எடுத்துக்கிட்டு வேலை வந்து செய்யாமல் ஒரே இருப்பிடத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வருது. இப்போ எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வயிற்று பகுதியில் வந்து கணையம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது. ஸோ அது என்ன விஷயம் பண்ணுதுன்னா, இன்சுலின் வந்து சுரக்கும், அடுத்து சுரக்காமல் போயிடும். இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இன்சுலின் வந்து சுரந்தாலுமே அது பாடியில் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகணும். இப்போ இன்சுலின் வந்து சுத்தமாகவே சுரக்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்சுலின் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து அதை அப்சார்ப்ஷன் பண்ணணும், அதுதான் மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மெட்டபாலிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம எடுக்கிற உணவு ஆரோக்கியமாக இருந்தாலுமே அது வந்து நம்ம உடல் வந்து உறிஞ்சிற தன்மை வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து, நான் டெய்லி வந்து கீரை எடுக்கிறேன் டாக்டர், பட் எனக்கு வந்து எனர்ஜி லெவலே சுத்தமாக இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம், நம்ம ஆரோக்கியமாக எடுத்தாலுமே நம்ம உடல் வந்து உறிஞ்சிற தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பஞ்சபூத சக்தி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம உடலும் வந்து பஞ்சபூத சக்திகளால் ஆனது. நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், அதே மாதிரி பஞ்சபூதங்கள் நம்ம ஆகாயத்தில் நம்ம பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம உடல்லையும் இருக்குது. ஸோ அந்த மண் சக்தி தான் நம்ம உடல் சொல்கிறோம். ஸோ அந்த நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ப்ராப்பராக அப்சர்வ் ஆகுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து சுகர் வந்துருச்சு, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்த உடனே காலை கடன்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு சின்ன வந்து யோகாசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இதுக்கு பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் வந்து இருக்கக்கூடிய எல்லா கிளான்ஸும் வந்து நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்ம வீட்லேயே இருக்கிற அஞ்சரை பெட்டியிலே இருக்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். வெந்தயம் வந்து டெய்லி ஒரு 5 கிராம் நீங்கள் பொடியாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா முழுசாகவும் எடுத்துக்கலாம். முழுசாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. பொடினா ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து உணவுக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கடுத்து ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு கஷாயம் மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இன்சுலின் வந்து நார்மலாகவே வந்து கணையத்துலேருந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளோட வாழ்வியல் முறை, நம்ம முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ நம்ம அந்த லைஃப்க்கு வந்து மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இன்னைக்கு மார்னிங் கஃபேல வந்து எல்லா பகுதிகளுமே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு காலையில 8 to 9 உங்களை மீட் பண்ண வரைக்கும் நான் உங்க தர்ஷிகா அண்ட் ஸ்வதேஷா சைனிங் ஆஃப் இது மார்னிங் கஃபே.